அதாவது இன்று காலை பிரதமர் மோடி 9 மணி அளவில் நாட்டு மக்களிடையே உரையாற்றியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று பல்வேறு நலத்திட்டங்களை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களையும் தொடக்கி வைப்பதற்காக அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக நாட்டு மக்களிடையே ஒரு உரை நிகழ்த்தினார். இந்த உரை என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் இந்த உரையை பொறுத்தவரைக்கும் முழுவதுமாக விவசாயிகளுடைய நலன் தொடர்பாகத்தான் பேசியிருந்தார். அதிலும் தொடக்கத்தில் விவசாயிகளுக்காக விவசாயிகளுடைய வேதனைகளை நாங்கள் நேரடியாக அறிந்திருந்தோம். கடந்த 50 ஆண்டுகளாக விவசாயிகள் தொடர் கஷ்டத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வாழ்வில் ஒரு ஒளியேற்றுவதற்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் அடிப்படையில் தான் விவசாயிகளுடைய நலனுக்காக நாங்கள் உழைத்து வருகிறோம். அதற்கான பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்துவது மற்றும் சிறு குறு விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசானது நிறைவேற்றி இருக்கிறது என்ற ஒரு முக்கியமான விஷயங்களை தெரிவித்திருந்தார். அதே வேளையில் சிறு குறு விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அதிலும் குறிப்பாக இந்த 3 வேளாண் சட்டங்களை பற்றி அவர் தெரிவித்திருந்தது. 3 வேளாண் சட்டங்களும் சிறு குறு விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடைய பொருட்களை அவர்களுக்கான டார்வின் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது விவசாய சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ பிரதமர் மோடி மக்களுடன் உரையாற்றினார், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் முக்கியமாக வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படுகின்றன என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு, எப்படி பார்க்கிறீங்க? நான் இந்த அறிவிப்பு காலங்கடந்த அறிவிப்பாக இருந்தாலும் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் பிரதமர் விவசாயிகள் போராட்டத்தால் ஏற்பட்டிருக்கிற உயிரிழப்புகளுக்கு அவரை பொறுப்பேற்க வேண்டும். அவர் இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறோம் என்று அறிவிப்பதற்கு முன்னதாக இந்த சட்டத்தினுடைய பாதுகாப்பு விஷயங்களை பற்றி சொன்னார். முழுமையும் முழு பூசணிக்காயை தோற்றில் மறைத்திருக்கிறார். இவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 350 ரூபாய்க்கு வாங்கிய டிஏபி மூட்டை இன்னைக்கு 1800 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. 180 ரூபாய்க்கு வாங்கிய யூரியா மூட்டை இன்றைக்கு 800 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது. தனியாருக்கிட்ட காப்பீட்டை ஒப்படைத்து விட்டு தனது பங்கீட்டை 49% முப்பத்தி மூணு சதவீதமாக குறைத்துக் கொண்டார். காப்பீட்டு நிறுவனம் விவசாயிகளுக்காக வேளாண் துறையின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட பிறகு 12 தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அனுமதித்து காப்பீட்டுக்கான ஒதுக்கீட்டு நிதி முழுமையும் அந்த கார்ப்பரேட்டுகள் அனுபவிப்பதற்கு வழிவகுத்தார். ஒட்டுமொத்த விவசாயிகளை சீர்குலைத்த பிரதமர் இன்றைக்கு உண்மைக்கு புறம்பான காரணங்களை சொல்லி தட்டி கழித்து வேளாண் சட்டங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவானது என்று சொன்னபோது ஏற்க மறுத்தார். கிட்டத்தட்ட 1 வருட கால போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. டெல்லி முடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை உணர்ந்து அச்சப்பட்டு இன்றைக்கு அடிபணிந்திருக்கிறார். நாங்கள் அடிபணிந்ததை வரவேற்கிறோம். ஆனால் விவசாயிகள் வாழ்க்கை ஒளிவிளக்கேற்ற அரசாங்கங்கள் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இணைப்பில் வந்து தங்களது கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். மூன்று வேளாண் சட்டங்களும் திரும்ப பெறப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் டார்வின் இணைகிறார். டார்வின், நீங்கள் தொடரலாம். பிரதமரின் அறிவிப்பு குறித்தும் இந்த 3 வேளாண் சட்டங்கள் குறித்தும் முழுமையா சொல்லுங்க. வேளாண் சட்டங்களை பொறுத்தவரைக்கும் 3 வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா. குறிப்பாக இந்த 3 வேளாண் சட்டங்களும் குறைந்த ஆதார விலையை உறுதிப்படுத்துவதற்காகவும் அதே போன்று சந்தைப்படுத்துவதில் தொடர்ச்சியாக நேரடியாக இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகள் நேரடியாக அவர்களுடைய வருமானத்தை பெறுவது மற்றும் அவருடைய பொருட்களுக்கான உரிய விலையை பெறுவதற்காகத்தான் இது கொண்டுவரப்பட்டது என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் இது தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் மற்றும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. உரிய விவாதங்கள் இல்லாமல் உரிய முறையில் இந்த சட்டங்கள் இயற்றப்படவில்லை மற்றும் விவசாயிகளுடைய கருத்துக்கள் எதையும் கேட்கப்படாமல் தான் இது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கடந்த 1 ஆண்டாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம்னால் கடந்த ஆண்டு நவம்பர் 26 தொடங்கிய போராட்டம் என்பது இன்றும் டெல்லி எல்லைகளிலும் 3 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட இந்த மாநில எல்லைகளில் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் அவர்கள் கொடுத்தப்பட்ட கெடு என்னவென்றால் இந்த கூட்டத்தொடருக்கு முன்பாக இந்த வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் அல்லது ஒவ்வொரு நாளும் கூட்டத்தொடர் நடக்கும் போதும் நாங்கள் ஒவ்வொரு போராட்டத்தை அறிவித்து முற்றுகையிடுவதற்காக நாங்கள் வருவோம் என்று தெரிவித்த விவசாய சங்கங்கள் தெரிவித்திருந்தன.
இந்நிலையில் தற்போது இன்று காலை திடீரென பிரதமர் மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றுவதாக ஒரு அறிவிப்பு வெளியானது. அதன்படி அவர் உரையாற்றும் போது இன்று விவசாயிகளுடைய பிரச்சனைகள் குறித்தும் விவசாயிகளுடைய நிலைகள் குறித்தும் தான் அவர் தன்னுடைய உரையில் மொத்தமாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக விவசாயிகள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் மிகவும் துன்பத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நேரடியாக அதை பார்த்து உணர்ந்தேன் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நிச்சயமாக விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்கு செயல்படுத்துவோம் ஒரு மனதில் உறுதி எடுத்துக் கொண்டதாகவும், அதே போன்று அந்த வாய்ப்பு கிடைத்த பிறகு விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதாகவும், விவசாயிகளுடைய நலனுக்காக அந்த திட்டங்கள் முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவர்களுடைய வங்கி கணக்கு சிறு குறு விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அவர்களுடைய வங்கி கணக்குகளில் நேரடியாக திட்டங்கள் மூலமாக பணத்தை செலுத்தியதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த 3 வேளாண் சட்டங்களை பொறுத்தவரைக்கும் அவர் கூறும்போது, இந்த வேளாண் சட்டங்கள் சிறு குறு விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும் அவர்களை நேரடி சந்தைப்படுத்துவது மற்றும் அவர்களுடைய பொருட்கள் விளைவித்த பொருட்களுக்கான உரிய விலை கிடைப்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டன என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதே வேளையில் தற்போது இந்த சட்டங்களை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டம், தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகள் எழுந்ததன் காரணமாக இந்த சட்டங்களை இப்போது தாங்கள் திரும்ப பெறப் போவதாக என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு உரிய விவாதமும் எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 வேளாண் சட்டங்களும் திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லி எல்லைகளில் போராடி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதில் பலர் உயிரிழந்த சம்பவங்களையும் நாம் பார்க்க முடிந்தது. அவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் இதை பல்வேறு தரப்பினர்கள் இந்த கருத்தாக பதிவு செய்திருக்கிறார்கள். மோகன், டார்வின், குறிப்பாக இந்த 3 வேளாண் சட்டங்கள் மசோதாவில் இருந்து சட்டமாக மாற்றப்படும் வரை அரசியல் கட்சிகள், எந்தெந்த அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான கருத்தை முன்வைத்தன, இது குறித்தும் சொல்லுங்க. அதாவது தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்த போது இது உரிய முறையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. இந்த சட்டம் என்பது கருப்பு சட்டமாக கருதப்படுகிறது. இந்த சட்டம் என்பது வேளாண் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது. கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த சட்டம் என்பது ஒரு ஊன்றுகோலாக, அதாவது அவர்களுக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயி தன்னுடைய விளைபொருளை விற்பதற்கு ஒரு நிறுவனத்திடம் நேரடியாக விற்கும் போது அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அந்த நிறுவனத்துடன் தான் நேரடியாக பேச வேண்டும் என்ற ஒரு கொள்கையானது அதில் இருந்ததாகவும், எனவே இது சிறு குறு விவசாயிகள் எந்த அளவில் ஒரு பெரிய நிறுவனத்தோடு போட்டி போடுவார்கள், இது அவர்களை அழிக்கும் செயல், அவர்களுடைய நிலத்தில் அவர்களையே அடிமையாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கிறது, மேலும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகத்தான் இந்த சட்டம் என்பது கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்ற பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்தன. இதையே தான் விவசாயிகளுடைய சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தங்களுக்கு நலனாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்றால் அது தங்களுடைய பிரதிநிதிகளிடம் கலந்தாலோசித்து அதன் பிறகு கருத்தை அறிந்த பிறகு இயற்றி இருக்க வேண்டும். ஆனால் இந்த சட்டங்கள் என்பது தொடர்ச்சியாக தங்களுக்கு எதிராக இருப்பதாக அவர்கள் கூறித்தான் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக 1 ஆண்டாக இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டது. குறிப்பாக மழை, வெயில், குளிர் என அனைத்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டுகளிலும் இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. டார்வின், குறிப்பாக இந்த சட்டத்தை கொண்டு வரும் பொழுது மத்திய அரசு என்னென்ன சாதகமான அம்சங்கள் இதில் இருப்பதாக குறிப்பிட்டது, அது குறித்தும் சொல்லுங்க. இந்த சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றிய போது மத்திய அரசு கூறியது என்னவென்றால் இது விவசாயிகளுடைய நலன் காக்கும் சட்டமாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு தங்களுடைய பொருட்களை எந்த ஒரு இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக அவர்கள் சந்தைப்படுத்த முடியும், நேரடியாக அந்த அவர்களுடைய அந்த பலனை அனுபவிக்க முடியும். குறிப்பாக பார்த்தோம்னால் அவர்களுக்கு விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கான அந்த வாழ்வாதாரம் மேம்படுத்துவதாகவும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய தொகை கிடைப்பதாகவும், விவசாயிகள் தங்களுடைய இத்தனை ஆண்டுகள் இல்லாத அந்த துயரத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதாகவும் அரசானது தெரிவித்திருந்தது. ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இதில் குறைந்தபட்ச ஆதார விலை என்பது கூட இல்லை. மேலும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் தங்களுக்கான அந்த தொடர்பு என்பது தங்களை அந்நியப்படுத்துவதாகவும், மேலும் இது தங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய நிலத்தில் அவர்களை அடிமையாக சொல்வதற்கோ இல்லை அந்த நிலத்தை அவர்களுக்கு இழப்பதற்கான ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள்
விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டித்து ஆக்குவதற்காகவும் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பலன்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. எனவே இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் மேன் என்று சொல்லக்கூடிய இந்த இடைத்தரகர்கள் இருக்க மாட்டார்கள். நேரடியாக விவசாயிகள் தங்களுடைய அந்த அவர்களுடைய விளைபொருட்களுக்கான பலனை அந்த உரிய விலையை கிடைக்க முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மோகன், டார்வின் நீங்கள் இணைப்பில் இருங்க. தற்பொழுது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஐயா. மூன்று வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ ஐயா, இணைப்பில் இருக்கீங்க. மூன்று வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவசாயிகள் போராட்டம் ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். கிட்டத்தட்ட வரக்கூடிய நவம்பர் மாசம் 26ஆம் தேதி வந்தா அந்த போராட்டம் துவங்கி ஒரு வருஷம் ஆகுது. வரலாறு காணாத போராட்டம். இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்துட்டாங்க. குளிர்ல இதில் பண்றத கடைசி உங்க தெரியல, லக்கிம்பூர்ல அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கார் ஓட்டி 5 4 விவசாயிகள் ஒரு பத்திரிகை அங்கேயே வந்து கார் ஏற்றி கொண்டுட்டாங்க. ஆகியவை கடந்த ஓராண்டு காலமாக விவசாயிகள் போராட்டமும் அவர்களுக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் மற்ற அமைப்புகள் திரண்டதும் ஒரு வரலாறு காணாத போராட்டம். ஆகவே இந்த அடுத்தடுத்து தேர்தல் உத்தரப்பிரதேச 5 மாநில தேர்தல் வர்றதால என்னவோ பண்ணி பார்த்து உங்க விவசாய போராட்டத்தை அடக்க முடியல, ஒடுக்க முடியல. இதை புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசாங்கம் 3 சட்டங்களை வாபஸ் வாங்குவது முடிவெடுத்திருக்கிறது. இது விவசாயிகளுடைய ஒன்றுபட்டு போராட்டத்துக்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.